கட்டணம் ஏதுமின்றி இன்றைய விலைக்கே பழைய தங்கத்திற்கு பணம் பெற பிரில்லியன்ட் கட் கோல்டன் டைமண்ட் ஜுவல்லரி. அண்ணா உங்களுக்கு நான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். தலையில போட்டாரா? முடிவேற இல்ல, அப்சர்வர் எதுவுமே இல்ல. என்னன்னா என்ன கேள்வி தெரியுதா? இது என்னது, செங்கல் கிடையாது பார்த்து, வெங்கல் மாதிரி இருக்கு. எஸ் கரெக்ட், செங்கல் தான் டீம் கண்டுபிடிச்சு கொண்டு வர சொன்னோம். பட் எங்கேயுமே செங்கல் இல்லையா? என்ன மேட்டர்னா, மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இனிமேல் செங்கல்லாம் பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி நீங்க சொன்ன வெங்கல் சிமெண்ட்டுகள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஏன் அதை தவிர்க்கிறாங்க அப்படின்னா, இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட செங்கலும் சரி, அந்த செம்மண்ணால் செய்யப்படுற கல்லும் சரி, அதனால பல மாசு அடைஞ்சிட்டு இருக்காங்க நகரங்கள் எங்கேயும். அதனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து இனிமேட்டு நம்ம செங்கல்லாம் தவிர்த்தரலாம் அப்படின்னு முடிவு எடுத்துக்க போறாங்க. சீக்கிரம் வந்து மத்திய அரசு கட்டுமானங்களிலும் அதெல்லாம் தவிர்க்க போறாங்கன்னு சொல்லிவிட்டு இருக்கு. அதுக்காக தான் முன்னாடி நான் வந்து இந்த கிஃப்ட் உங்களுக்கு தரலான் இருக்கேன், வச்சுக்கோங்க. என்ஜாய். ஓகே, நண்பன் சரண் சிபி சக்கரவர்த்தி. நாலூர் மேனி பொழுதூர் வண்ணம்னு அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்காங்க. டெய்லியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து நம்ம டயர்டாகிறதே விளைய வச்சிருக்காங்க, மக்களை டயர்டாகிறதே விளைய வச்சிருக்காங்க. எங்கிருந்து இந்த ஐடியாலாம் உங்களுக்கு தோணுது, எங்கிருந்தா நீ பேச தோணுதுன்னே தெரியல, முடியல எங்கனால கேட்டு கேட்டு. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு சொல்ற மாதிரி இப்போ டெய்லி எதையாவது ஒன்று அறிக்கை சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேற நாளைக்கு மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் இங்கே நடக்குது, அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில். அப்போ டிஷ்யூ டிஷ்யூலாம் இருக்கு, நிறைய அதிரி புதிரிலாம் அட்டகாசம்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கோட்டா வந்து ரெண்டு பேர் ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் யார்? கடம்பூர் ராஜும் டிஎன்ஏ புகழ் மாஃபா பாண்டியராஜன். இப்போதான் நேற்று தான் டிஎன்ஏல சயின்டிஸ்ட்ல ஆராய்ச்சி பட்டம் வாங்கியிருக்கிற போல இருக்கு. ஆமாம், இது தூத்துக்குடியில் கம்மவர் மகாஜன மாநாடுல பேசியிருக்காரு நம்ம கடம்பூர் ராஜு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் எல்லோரும், அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்லி, எல்லாருமே வந்துட்டு தெலுங்கு தான் பேசணும், இனிமே தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் தெலுங்கு தான் உங்கள் தாய்மொழி, அதனால் தெலுங்குலேயே பேசுங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அன்றைக்கி தான் பாரதி விழாவில் வேற ஒரு இது பண்ணார், என்னென்னா தமிழ் உணர்வை பற்றி பேசையில் பன்வாரிலால் வந்து தமிழ் நம்ம அண்ணன் பன்வாரிலால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி போய் டெல்லியில் போய் தமிழர்களுடைய உணர்வுகளெல்லாம் அப்படியே பிரதிபலித்து நம்மளுடைய மனக்குறைகளெல்லாம் போய் சொல்லி ஒரு நல்ல விஷயத்தோடு வந்திருக்காரு அண்ணன் பன்வாரிலால் அவர்களே அப்படின்னு தான் வரவேற்றாரு. ஸோ அப்போ வந்து தமிழ் உணர்வு அடி தமிழர் அப்படின்ட்டு பேசுவார். இங்கே வந்து வேற ஒரு குறுக்கு சால் ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதே இதில் இன்னொரு சாக் இதுன்னு சொன்னார். ஏன்னா பாரதி விழாவில் பாரதியார் மிகுந்த நகைச்சுவை உணர்வோடு கவிதை எழுதக்கூடியவர் அப்படின்னு ஒன்று சொன்னார். நானும் பாரதியார் கவிதை குப்புற போட்டு புரட்டி பார்த்தாலுமே வந்துட்டு தேசப்பற்றை பற்றி பேசியிருக்காரு, பெண்ணடிமை தினத்தெல்லாம் பற்றி பேசியிருக்காரு, பல விஷயங்களை பேசியிருக்காருப்பா, சாதி கொடுமைக்கு எதிரெல்லாம் கூட பேசியிருக்காரு. ஆனால் நகைச்சுவை உணர்வோடு அப்படி என்ன தான் சொன்னார்னு தெரியல, அப்படியே சிரிக்காமல் அதை வேறு சீரியஸாக சொல்லியிருக்காரு. கடம்பூரார் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இப்போ தான் தெரியுது ஏன் வந்துட்டு தியேட்டரில் அப்படி காமெடி எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட ஐடியா தான் போல எல்லாமே. சரி ஓகே, மா பாண்டியராஜன் இருக்காருல்ல, அவர் டிஎன்ஏ பற்றி ஏதோ குறிப்பாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மரபணு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சாதிக்குமே ஒரு மரபணு இருக்குது, அது வந்து நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்கு, அந்த வந்து அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த சமுதாய உணர்வு வந்து நம்ம ரத்தத்திலே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு சாதி வெறி இருக்கக்கூடாது, சாதி பற்று இருக்கலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. பார்த்துக்க, இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்துட்டு சாதி வந்து ரத்தத்திலே கலந்துருக்கான். செங்கல் எழுதிய மண்டே உடைச்சிருக்கேன், இதெல்லாம் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கேன்ல. ஆக்சுவலி இல்ல, ஓப்பனிங் நியூஸ் நீ செங்கலோட வந்தோடனே சரி அதை தான் லீடு எடுக்க போறியோ அப்படின்னு நினைச்சிட்டேன் ஒரு நிமிஷம். நம்மளை வந்து செங்கல் செக்கவா ஆக்கிடுவாங்க போல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே. சிபி, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, தினகரன் குரூப்லேயே வந்துட்டு தங்கத்தமிழ் சூழல் வந்து எப்பவுமே தினகரனுக்கு ஆப்போசிட்டாவே சில விஷயங்கள் சைலண்டா பேசிக்கிட்டே இருக்காரு, வெளிப்படையாவே பேசுவாங்க. தினகரன் கூப்பிட்டு வேற சொல்லியிருக்காரு சிரிச்சிட்டே, அவருடைய ட்ரேட்மார்க் ஸ்மைலோடைய, நீ பேசுறதெல்லாம் கரெக்டு தான், ஆனா வந்து நமக்குள்ள ட்விஸ்ட் பண்ணிடுவாங்களே, கொஞ்சம் பார்த்து பேசலாமே அப்படின்லாம் வந்துட்டு டிடிவி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து அவருடைய கருத்தை வந்து எல்லா இடங்களிலும் மீடியால வந்து சொல்லிட்டே தான் இருக்காரு. என்னன்னா இப்ப புதுசா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நம்ம இந்த கருப்பசாமி குத்தையதாரர் படத்துல ஒரு ஜோக் வரும்ல, கடையை பூட்டிட்டு போயிட்டான்னா இன்னையில இருந்து நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான், கடையை திறந்து வச்சிருந்தான்னா நாம அவனுக்கு அடிமை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் வர சட்டமன்ற தேர்தலில் அமமுக ஜெயிச்சிச்சுன்னா அதிமுக நம்ம கூட இணையும், இல்லை தோத்துருச்சுன்னா நாம வந்து அங்கே அவங்க கூட இணைவோம்
என்ன சொல்றதுன்னா உருளை சாம்பார் உள்ள போட்டானே வேக வைக்காம சாம்பார் உள்ள விட்டு வெந்தான் அந்த மாதிரிதான் இருக்கு சொல்றது. இணைய போறன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்புறம் இருக்கு தேர்தல் நாடகம் எல்லாம் மக்கள் அதுதான் பிடிக்க அப்பர் மைண்ட் வந்து அப்படி வேலை செய்யுது. அதாவது எங்க டிடிவி வந்து இப்ப முன்ன மாதிரி வந்து பணம் அதெல்லாம் தர்றது இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு போல. ஸோ வந்து எது நம்ம மண்ணை என்ன கவிர்வாங்களோ நம்ம இப்பவே வந்துட்டு ஒரு துண்டா போட்டு வச்சிருவோம் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் டோக்கன் மாதிரி கொடுத்து வச்சிருக்காரு. ஆனா இதுல வந்து குண்ட தூக்கி போட்டிருக்காரு நம்ம 11 மணி ஜெயக்குமார். என்ன போட்டிருக்காரு அவர் என்னன்னா இந்த இணைப்பை பத்தி தங்கத்தமிழ் செல்வன் இப்படி ஒரு விஷயம் சொல்றாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரே போடா போடுறாரு. ஏங்க காளான் இங்க இருக்கு இமயமலை இங்க இருக்கு நேத்து முளைச்ச காளானுங்க அமமுக அதோட எல்லாம் போய் நாங்க இணைவோமா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருவேளை இணையணுங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்க டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் விட்டுட்டு அங்கிருந்து யார் வேணாலும் வந்தாலும் நாங்க இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கு நிலவரம். இப்ப இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம கஞ்சா கருப்பும் கஸ்தூரி நடிகை கஸ்தூரியும் அதிமுக எடப்பாடி முன்னாடி போய் இணைஞ்சிருக்காங்க. ஆமா உறுப்பினர் கார்டுலாம் வாங்கியிருக்காங்க. போட்டோ பாத்தீங்கன்னா டக்ளஸ் அண்ணன் வந்து ஏன் அப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுக்கு அவ்வளவு எக்ஸ்பிரஷன் அவர் வந்துட்டு நாமினேஷன் தான் என்னங்கய்யா அப்படின்னு கேட்டவர்ல கஸ்தூரி வந்து மரியாதை நிமித்தமா சந்திச்சாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இல்ல உறுப்பினர் அடிப்படை உறுப்பினராகவே வந்து சேர்ந்திருக்காங்களா. இதுல வந்து என்னன்னா இவர் கஞ்சா கருப்பு 2016 ஜெயலலிதாட்ட போய் கட்சியில சேர்ந்து உறுப்பினர்கிட்டலாம் வாங்கினவர் திருப்பி வாங்கியிருக்காரு அப்படின்னா இதை விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து டிடிவியோட ஆளுன்னு சொல்லிட்டு வெளியில ஒரு டாக் போயிட்டு இருக்கான். ஸோ அதை வந்து இல்ல நான் வந்து எடப்பாடி பக்கம்தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக தான் போய் போய் பார்த்து இவங்களும் வந்து தங்களுக்கான மைலேஜா கஞ்சா கருப்புலாம் வந்து நம்ம கட்சியில சேர்ந்திருக்காரு நீ நிலைமையை பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. ஏற்கனவே அங்கே செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு மஃபா பாண்டியராஜன் புதுசா ஒரு அடிஷனல் அட்மிட் ஆயிருக்காருல்ல பாண்டியராஜன் அப்படின்னு நிறைய பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவர் வேற ஓகே என்ன பண்றது சரி இங்கிட்டு இப்படி இருக்கு அதிமுக உடைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிரி புதிரியா இருக்கு. அங்கிட்டு என்ன நடக்குது திமுக பக்கம் நீயே சொல்ல. திமுக பக்கம் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குண்ணா. கனிமொழிக்கு வந்து லோக்மட் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வந்து சிறந்த நாடாளுமன்ற பெண் உறுப்பினர் அப்படிங்கிற விருது கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா 13ஆம் தேதி நடக்க போகிற விருது விழா அதுக்கு வெங்கையா நாயுடு தலைமை தாங்கி விருது எல்லாம் கொடுக்க போறாங்க. யார் செலக்ட் பண்ணனா முரளி மனோகர் ஜோஷி தலைமையில் ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அப்டேட்டு. இன்னொரு நியூஸ் என்னன்னா முந்தானது வந்து ஸ்டாலின் வந்து கனிமொழி ஆர்எஸ் பாரதி இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஆர்எஸ் இவங்க கூட சேர்ந்து சோனியா காந்தி அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த 16ஆம் தேதி நிச்சயம் சிலை தீர்ப்புக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க சோனியா காந்தி. கிட்டத்தட்ட கூட்டணி முடிவாயிருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சோனியா காந்தி வராங்களா அதை திருமணம்னு சொல்லியிருக்காப்ல. ஏன்னா சோனியா காந்தி வந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசு நிச்சயம் சூடு பிடிக்கும் அப்ப இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அந்த கூட்டணியில குழப்பம் உண்டாக்கிட்டே இருக்காங்களே பாஜக வந்து எச் ராஜா பாமக சில பேர் அதுக்கு என்ன திருமணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்டணியில் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா எங்கள் கூட்டணி பற்றி தேவையில்லாம பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலான அவதூறு வழக்கு போட்டுருவோம் அதனால் ஜாக்கிரதையாக பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கண்டனம் ஒரு எச்சரிக்கை துணியில் அவர் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் மதிமுக இருக்கா அப்படில லகுதாதா அவர் தான் பயங்கர மாசாக சொல்லியிருக்கா அப்படி என்னன்னா ஒரு மதிமுக தொண்டன் இருப்பது 1000 பேருக்கு சமம். அப்பா செப்டம்பர் அடுத்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளார வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 கிளைகளுக்கு மேல் வந்து மதிமுக விரிவுபடுத்த போகிறாராம். அதில் வந்து திமுக கூட்டணியில் மதிமுக இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1000 யானைகளுக்கு சமம் அங்கெல்லாம் போராடுவோம் ஜெயிக்கணும். 1000 வாரணம் 1000 படத்தெல்லாம் ஓடிட்டு இருக்காரு. அந்த படம்லாம் ஓடுமா என்னங்கிறது தெரியல. 60,000 பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு சரி அது தெரியல நமக்குமே தெரியல அதுங்கிறது அவர் தான் சொல்லணும். அதை சேர்க்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு இருக்கான்னு சொல்ல சேர்க்க போகிறோம் நாங்கள் சேர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மன்மோகன் சிங் இருக்கார்ல அவருடைய பீகார்ல இருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா எம்பியோட பதவிக்காலம் முடியறதுனால தமிழ்நாடு சார்பா வந்து அவரை வந்து ராஜ்யசபா எம்பியாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கான். அதுல இந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்களாம். ஸோ மன்மோகன் சிங் வந்து நம்ம வீட்டு பிள்ளையா வரப்போறாருன்னு நினைக்கிறேன். இங்க சென்னைக்கு வருவாரு. இன்னொன்று என்ன தெரியுங்களா இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி வர உடன்பாடு கிட்டத்தட்ட ஏற்பட்டுருச்சு. நம்ம தினகரனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டா நிச்சயம் வந்து 18 இதுல நம்ம சீட்டை பிடிச்சிட்டா இந்த ஆட்சி கவிழ்ந்துரும். நம்ம வந்து திருப்பி எலெக்ஷன் வைக்காம நம்ம ஆட்சியில் அமர்ந்துடலாம் அப்படின்னு பேச்சு அடிபட்டு இருக்கு. தினகரன் இந்த சீடியில் இருக்கிற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. பாஜக ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க அது உனக்கு தான் தெரியும். பல ஸ்கெட்ச் அங்கே போட்டு இருக்காங்க. ஒன்னு 2 மாசத்துல இருக்காங்க முதல்ல தமிழக அரசியல் பல இம்பர்ஃபெக்ட் ஷோக்கும் பயங்கர கண்டென்ட் சிக்கி இருக்கு. இனிமே வச்சு செய்ய போறோம். ஆனால் ரொம்ப நாளாக சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து திரும்பவும் ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு போல. சுப்பிரமணியம் சுவாமி. எஸ் அஃப்கோர்ஸ். ஆமாம் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அறுக்க மாட்டாதவன் இருப்பு கொள்ளாமல் சித்தப்பா வீட்லேயே பொண்ணு எடுத்தானா அப்படிங்கிற மாதிரி அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு கடைசியில் வந்துட்டு கழுத்தை கடிச்ச கதையா
மோடி வரைக்குமே வந்து கடிச்சிருக்காரு கடிச்சிருக்காரு. ஆமா, அயோத்தியில ராமர் கோவில் கட்டுற பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு. இப்ப போற போக்க பார்த்தா வந்துட்டு மத்திய அரசும் சரி, உத்தரப்பிரதேசத்தை ஆள்ற ஆளும் அரசும் சரி, அந்த விஷயத்துக்கு எதிரா இருக்காங்க இங்க ராமர் கோயில கட்டுறதுக்கு. சோ வந்து நீங்க அப்படி பண்ணலன்னா, கட்ட விடலன்னா உங்க ஆட்சியவே கவிழ்ப்பேன், அது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி அப்படின்னு சவால் விடுறாரு. சொல்ல போறோம், என்னை எதிர்க்க நினைக்காதீங்க, நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லல, இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே ஒரு விழால ஒரு கருத்தரங்கத்துல பேசையில இந்த ராமர் கோவில் பிரச்சனையை எடுத்து பேசுறாரு. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களும், அயோத்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுமே வந்துட்டு அந்த நிலம் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது தான், இஸ்லாமிய மன்னர்களால் கைப்பற்றப்பட்ட நிலம் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து உதாரணத்துக்கு எதுவும் சொல்கிறாருன்னா, அந்த சன்னி வக்பு போர்டு இருக்காருல்ல, இருக்காங்கல்ல, அவங்கள வந்து சொல்கிறாரு. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, அதை வச்சு தான் நான் வந்து வாதிடுறேன். ஸோ இவங்க வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமான இந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக நான் ஆட்சியை கவிழ்ப்பேன் அப்படிங்கிறாரு. என்ன குலவரி இந்த இவருக்கு, ரொம்ப நாளா சைலண்ட் மோட்ல இருந்தவர் இப்படி கிளம்பி வந்திருக்காரு. ரொம்ப ஆபத்தானவன் சொல்லிருக்காரு. இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொஞ்சம் நாள் முன்னாடி வைக்க சொன்னா, ரொம்ப ஆபத்தானவன் அப்படிங்கிறது சொல்ற ஆளுங்கள் எல்லாம் பாருங்க, மாதிரி வித்தியாசமாவே இருக்காங்க. ஆறு வித்தியாசம் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. இதே ஸ்டேட்மெண்ட் தான் ஆபத்தானவன் வைக்க சொன்னாப்ல, அதே ஸ்டேட்மெண்ட் தான் சுப்பிரமணி சாயிரு உரசாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதே தான் இவரும் சொல்லியிருக்காரு. சரி, பாப்போம் மோடி வந்து மௌனம் கலைப்பாரா, மண்டையில கொட்டி வைப்பாரா, இன்னையா அது இவர் வேற சொந்த கட்சிகளே இருந்துகிட்டே கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாராம். பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். அடுத்து நாம பார்க்க போறது எவன் பார்த்த வேலடா இது. #EPVI முதல்வர் பழனிசாமி சந்தித்து அதிமுகவில் இணைந்தார் நடிகர் கஞ்சா கருப்பு. என்னது, நம்ம பஞ்சாயத்து பால்டாயில குடிச்சிட்டாரா? 2020க்குள் இந்தியர்கள் அனைவருக்கும் வீடு மோடி. ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல அவன் ஆசையை தூண்டணும். சதுரங்க வேட்டை 2.0. அடுத்து ட்வீட்ஸ் ஆஃப் தி டே. இன்றைய கீச்சுக்கள். ஜனவரி மாத இறுதிக்குள் அனைத்து வகுப்பறைகளும் கணினிமயமாக்கப்படும், கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன். கருப்பேன் குசும்பேன், அடுத்தது கம்ப்யூட்டர்ல ஆட்டைய போட பிளான் பண்றாப்ல. கஜா புயல் சேதங்களை பார்க்க பிரதமர் மோடி விரைவில் தமிழகம் வருவார், பொன் ராதாகிருஷ்ணன். ஒன்னும் அவசரம் இல்ல, இந்த மாசம் 9, 10, 11, 12 அம்பானி வீட்டு திருமண நிகழ்ச்சி இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு பிரியங்கா சோப்ரா வளைகாப்பு பிரசவம் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வந்தா போதும். ரொம்ப சட்டையரான ஒரு ட்ரிட் இது, லைக் திஸ் ஸ்ட்ரீட். ஆனால் அவார்ட் ஆஃப் த டேக்கில் வந்துட்டோம், யாருக்கு விருது கொடுக்க போகிறோம்? யாருக்கு விருதுனா, ஓரமாப்போ ஓரமாப்போ, நானும் ரவுடி தான் யார், நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா வந்து ஒருத்தர் வந்து வண்டியில் ஏறியிருக்காரு. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ, மகராஜ சோழன் எம்எல்ஏ விஏபிஎல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பார்ல வெளியில. அப்படி ஒருத்தர் ஆராய்ச்சிகள் எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. ஸ்டெம் செல் ஆராய்ச்சிலாம் இன்னைக்கு வந்துட்டு உலக லெவல்ல எந்த நோயை வேணாலும் குணப்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கல. இவர் வந்து போய் எங்க போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இப்பதான் வந்து 3.0 வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அமைச்சர் பெருமக்களாக ஸ்டேட்மெண்ட்ல 5.0, 6.0, 7.0 அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட காலாவதியாக கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சாதிய கட்டி இழுத்துட்டு வராரு. வந்துட்டு உங்க டிஎன்ஏக்குள்ளே இது ஒளிஞ்சிருக்குன்னா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு இந்த சயின்டிஸ்ட். சோ இவருக்கே வந்துட்டு ஒரு இது கொடுக்கலாம், நிச்சயம் கொடுத்தலாம். என்ன விருது, என்ன விருதுனா, நல்லா சொல்றாருயா டீடைல், அவர் இந்த மரபணு வச்சு சொன்னார்ல டிஎன்ஏ வச்சு, அதுக்காகவே இந்த விருது கொடுக்குறோம். நல்லா சொல்றாருயா டீடைலு. அவார்ட் கோஸ் டு அவர் மாப்பா பாண்டியராஜன். தொடர்ந்து வீடன் வெப் டிவி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கேள்விகளை மறக்காம கமெண்ட் பெட்டியில கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, நன்றி. கட்டணம் ஏதும் இன்றி இன்றைய விலைக்கே பழைய தங்கத்துக்கு பணம் பெற பிரில்லியன்ட் கட் கோல்டன் டைமண்ட் ஜுவல்லரி, சென்னை வெப்பேரி. மேலும் விவரங்களுக்கு இப்போதை அழைக்கவும் 9840222990.